Taste the Daily. தமிழகத்தில் 21 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வேதவள்ளி இணைந்திருக்கிறார். வேதவள்ளி, எந்தெந்த மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது? சென்னையை பொறுத்தவரை வானிலை நிலவரம் என்ன? சக்தி குறிப்பாக வடக்கு உள் மாவட்டங்களான வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்கள்ல மழை பெய்வதற்கான வாய்ப்பிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அதே போல வடகடலோர மாவட்டங்களான காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள்லயும் அடுத்த 3 மணி நேரத்துக்கு இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. விருதுநகர், மதுரை, தேனி, திண்டுக்கல், ராமநாதபுரம், சிவகங்கை போன்ற மாவட்டங்கள்ல மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக டெல்டா மாவட்டங்களான திருச்சி, தஞ்சை, திருவாரூர், நாகை போன்ற மாவட்டங்கள்லயும் மழை பெய்வதற்கான வாய்ப்பிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் கடந்த சில வாரங்களாகவே மழைகள் இரவு நேரங்களில் திடீரென்று பொழிவதை நம்ம பார்க்கிறோம். இந்த ஒரு நிலை அடுத்து வரக்கூடிய 2 நாட்களுக்கு தொடரும் அப்படின்னு தான் வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதற்காக 2 காரணங்கள் சொல்லப்படுது. ஒன்னு, நேற்றுக்கு உருவான வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல்ல உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்னைக்கு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி வடமேற்கு வங்கக்கடல் அதன் ஒட்டிய பகுதிகள் நிலவுது. இது அடுத்த 2 நாட்கள்ல ஒடிசா மற்றும் சத்தீஸ்கரை நோக்கி நடத்தப்பட்டிருக்கு. இது இல்லாம மேற்கு திசை காற்றுடைய வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்துல ஏற்கனவே பல இடங்கள்லயும் மிதமான மழை பெய்து வரும் நிலையில அடுத்த 7 நாட்களுக்கு மிதமான மழை இடியுடன் கூடிய மழையாக தொடரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் கடந்த 2 வாரங்களுக்கு முன்னதாக வெப்பம் சற்றே அதிகரித்து காணப்பட்டது. ஒரு சில இடங்கள்ல 100 டிகிரி சாரன்சிட்ட தாண்டியும் வெயில் பதிவாகியிருந்தது. ஆனா இப்போ அந்த வெப்பநிலை குறைந்து காணப்படுகிறது. மாலை இரவு நேரங்கள்ல இடியுடன் கூடிய மழை பெய்யறத நம்ம பார்க்கிறோம். இந்த நிலை, அந்த மிதமான மழை அப்படின்றது அடுத்து வரக்கூடிய 2 நாட்களுக்கு தொடரும் அப்படின்ற நிலை தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பரவலான மிதமான மழை அப்படிங்கிறது அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுக்கு தொடரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போதைக்கு நிலைமையில அடுத்த 3 மணி நேரத்திற்கு இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மாலை வரைக்கும் மழையாக தமிழகத்துல பரவலாக குறிப்பாக டெல்டா மாவட்டம், வடகடலோர மாவட்டங்கள், வடக்கு உள் மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள்ல மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையத்தால கணிக்கப்பட்டிருக்கு. சக்தி, விவரங்களுக்கு நன்றி வேதவள்ளி. Taste the daily.